வணக்கம் மிராக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். தெரிஞ்ச விஷயமான தெரியாத தகவல்களை பத்தி தொடர்ந்து சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். கவியரசு கண்ணதாசனை பத்தி நம்ம நிறைய தெரியாத தகவல்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோவும் ஒண்ணும். கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டை டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. இதை நம்மளால நம்ப முடியுதா? ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அது எப்ப எங்க எப்படி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கவியரசு கண்ணதாசன் ஆகட்டும், டிஎம்எஸ் சவுந்தரராஜன் ஆகட்டும், எம்எஸ் விஸ்வநாதன் ஆகட்டும், மூணு பேருமே வந்துட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனா அப்பப்ப சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வேற லெவல் ஹிட்டா மாறிடும். இது இவங்களுக்குள்ள அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இப்ப நாம பார்க்க போறது அப்படி கிடையாது. இசை அமைச்சு இந்த பாட்டுக்கு விசை அமைச்சவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே எஸ் மகாதேவன் அவர்கள். மாறுபட்ட ரொம்ப டச்சிங்கான சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, காதலால் அவதிப்பட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு படி மேலே போய் காதலையையும் திட்டி கடவுளையும் சபிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை தான் கண்ணதாசன் கிட்ட சொன்னாரு. கண்ணதாசனும் சூப்பராக ஒரு பாட்டை எழுதி கொடுத்தாரு. இதை பார்த்து அதிர்ந்து போன டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அந்த பாடலை பாட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு. சிறந்த கடவுள் பக்தி உள்ளவர் தான் டிஎம்எஸ். ஆரம்பத்துல அந்த பாட்டை அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தாரு கண்ணதாசன். கடவுள் மீது அப்படி என்ன கோபம்? படைக்கப்பட்ட எல்லாருமே வாழத்தான் பிறந்திருக்காங்க, அப்புறம் ஏன் சாக வேணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க? இந்த பாட்டை நான் பாட மாட்டேன், இதை மாத்தி கொடுத்தீங்கன்னா தான் நான் பாடுவேன் அப்படின்னு டிஎம்எஸ் சொல்லிட்டாரு. சோ இந்த நிலையில என்ன ஆச்சு அப்படின்னா, கண்ணதாசனும் அந்த லைனை மாத்தி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, வேதனையில் சாக வேண்டும் அப்படிங்கிறத வேதனையில் வாட வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. தொடர்ந்து பிரிவெண்ணும் கடலிலே அவன் மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் அப்படின்னு அந்த அழகான வரிகளையும் சேர்த்து எழுதியிருந்தாரு. அதையும் தாண்டி எல்லோருக்கும் கண் படைத்தான், அத்தனை பெண்களின் கண்களிலும் ஆசை எனும் விஷம் கொடுத்தான் என அப்படின்னு எழுதியிருப்பாரு. கடவுளே மனுஷனா பிறந்து அவரும் காதலிச்சு கஷ்டப்பட்டாதான் அவருக்கு காதலுடைய கஷ்டம் புரியும் அப்படிங்கிற வார்த்தைகளை கச்சிதமா எழுதியிருப்பாரு கண்ணதாசன். இப்படிதாங்க, மாத்தி எழுதி கொடுக்க சொன்னா அர்த்தமும் மாறாம அதே டைம் டியூனும் மாறாம சூப்பரா எழுதி கொடுத்தாரு கண்ணதாசன். அந்த பாட்டை ஆரம்பத்துல பாட மறுத்த டிஎம்எஸ் தான் மாத்தி எழுதி கொடுத்த நபரும் அழகா பாடினாரு. இந்த பாட்டு இடம்பெற்ற படம் அப்படிங்கிறது வானம் பாடி அப்படிங்கிற ஒரு படத்துலதான். இது ஒரு உதாரணம் தான். முரண்பாடுகள் நிறைய வரும், பிறகு தீரும். அப்புறம் இணைந்து பார்கள் படைப்பாட்டலையும் உருவாக்குவாங்க, அப்புறம் அது ரொம்ப ஹிட்டாவே மாறிடும். இது எல்லாமே காலத்தால வெல்லவே முடியாத ஒரு பாட்டா தான் இருக்கும். கண்ணதாசன் சிவாஜி கணேசனுக்கு வந்த முரண்பாடு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் எம்ஜிஆருக்கும் வந்த முரண்பாடு, கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் வந்த முரண்பாடு, சந்திரபாபுக்கும் கண்ணதாசனுக்கும் வந்த முரண்பாடு அப்படின்னு நிறைய சொல்லலாம். அதே போல ஹிட்டான பாடல்கள் உருவானது எப்படி, அந்த நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்னு இந்த மாதிரி நிறைய இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.